ஹாய் ஹலோ, வெல்கம் டு ஜேசி டியூபர். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ப்ரோ போக்கிமான் வீடியோ போடுங்களேன் நிறைய பேர் என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ அதனால் போக்கிமான் வீடியோவும் நம்ம பென்டன் வீடியோவும் சேர்த்தே நீ கொடுக்கலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஏலியன்ஸ்லாம் நம்ம போக்கிமான்ஸ் மாதிரியே இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன சிமிலராக இருக்குது அவங்கக்குள்ள அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் போக்கிமான் அண்ட் பென்டன் ஃபேன்ஸ் ரெண்டு பேருக்குமே ட்ரீட் இருக்குது. ஸோ இந்த வீடியோ கடைசியாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதில் நம்பர் டெனில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மக். ஸோ மக் அப்படிங்கிற இந்த ஒரு போக்கிமானை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஒரு போக்கிமான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்க்குறதுக்கு ஒரு ஷேப்பே இருக்காது. இந்த போக்கிமான் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஷேப்லெஸ்ஸாக தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் போது இந்த போக்கிமான் வந்து எந்த ஒரு பென்டன் ஏலியன் மாதிரியே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பாக நம்மளோட குரூப் தான். ஸோ குரூப்புக்கும் பார்த்தீங்கன்னா ஷேப்பு அப்படிங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. அவரால் பார்த்தீங்கன்னா ஒரு லிக்யூட் மாதிரி தான் இருப்பார், எங்கே வேணாலும் அவரால் போக முடியும், என்ன வேணால் பண்ண முடியும். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மக் அப்படிங்கிற இந்த ஒரு போக்கிமானோ போக்கிமானுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கோ இல்லையோ இதோட உருவம் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு போக்கிமானுக்கு ஸ்ட்ரென்த்தே. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம குரூப்புக்குமே அதே தான். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இதை நம்பர் டெனில் வச்சிருக்கோம். இப்போ நம்ம நைனில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டயான்சி. ஸோ இந்த ஒரு போக்கிமான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு போக்கிமான உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த ஒரு போக்கிமான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேரி டைப் போக்கிமான். ஸோ இந்த போக்கிமான் பார்த்தீங்கன்னா இதோட அப்பியரன்ஸ்லேயே உங்களால் பார்க்க முடியும், அந்த ஒரு கிறிஸ்டல்ஸ் எல்லாம் உங்களால் பார்க்க முடியும் இந்த ஒரு போக்கிமானோட அப்பியரன்ஸ்லேயே. ஸோ இந்த கிறிஸ்டல்னு சொல்லும் போதே உங்களுக்கு ஒரு ஏலியன் ஞாபகம் வந்திருக்கும். ஸோ அது நம்ம கண்டிப்பாக நம்மளோட டைமண்ட் ஹெட் தான். ஸோ இப்போ நம்மளோட டயன்சியாலையும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல்ஸை வச்சு அட்டாக் பண்ண முடியும். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட டைமண்ட் ஹெட்டும் இந்த டைமண்ட் ஹெட்டாலையும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல்ஸை வச்சு அட்டாக் பண்ணுவார், கிறிஸ்டல்ஸையும் என்ன வேணாலும் பண்ணுவார். ஸோ அதே மாதிரி தான் இந்த ஒரு டயன்சியும். ஸோ டயன்சி வந்து சின்னதாக தான் இருக்கும், நம்ம டைமண்ட் ஹெட் மாதிரி இருக்காது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கிறிஸ்டல் தான் நம்ம பார்க்கணும். அந்த கிறிஸ்டல் வந்து ரெண்டு பேருக்குமே சிமிலராக இருக்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா இதை நம்பர் நைனில் வச்சிருக்கோம். இப்போ நம்பர் எயிட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆரோடக்டைல். ஸோ இந்த ஒரு போக்கிமானை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த ஒரு போக்கிமான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளைட் டைப் போக்கிமான். ஸோ அதோட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு போக்கிமான் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு போக்கிமானும் கூட. ஸோ இந்த ஒரு போக்கிமானை பார்க்கும் போதே உங்களுக்கு ஒரு ஏலியன் ஞாபகம் வரும், அதோட இந்த பேரை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஏலியன் ஞாபகம் வந்திருக்கும். ஸோ அது வேறு எதுவும் கிடையாது, நமக்கு ஆம்னிவர்ஸில் காட்டின ஆஸ்ட்ரோடக்டைல். ஸோ இந்த ரெண்டு ஏலியனோட பேருமே சிமிலராக தான் இருக்குது பாருங்கள், ஆரோடக்டைல் ஆஸ்ட்ரோடக்டைல் ரெண்டுமே சேமாக தான் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ரெண்டு ஏலியனோட அப்பியரன்ஸுமே சிமிலராக கொஞ்சம் இருக்குது. அதோட பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆஸ்ட்ரோடக்டைலும் பார்த்தீங்கன்னா டைனோசர் அந்த மாதிரி தான் இன்ஸ்பயர் பண்ணி எடுத்திருக்காங்க. அதே மாதிரி தான் நம்மளோட இந்த ஆரோடக்டைலும் இந்த ஆரோடக்டைலையும் பார்த்தீங்கன்னா ஒரு டைனோசர்லேருந்து இன்ஸ்பயர் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏலியனுமே எல்லாத்துலேயுமே சிமிலராக தான் இருக்குது, பட் அப்பியரன்ஸுமே ஓரளவுக்கு சிமிலராக இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இதே நம்பர் எயிட்டில் வச்சிருக்கோம். இப்போ நம்பர் செவனில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேக்னிசோன். ஸோ இந்த ஒரு போக்கிமானை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த ஒரு போக்கிமான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேக்னெட்டிக் பவர் உள்ள ஒரு போக்கிமான் கூட சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும் போது மேக்னெட்டிக் பவர்னு நான் சொல்லும் போதே உங்களுக்கு ஒரு ஏரியன் ஞாபகம் வந்துருக்கணும். ஸோ அது வேறு யாரும் கிடையாது, நம்மளோட லோட் ஸ்டார் தான். ஸோ லோட் ஸ்டாரும் இந்த ஒரு ஏரியனும் பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸில் கொஞ்சம் கூட மேட்ச் ஆக மாட்டாங்க, அது வந்து எல்லாருக்குமே தெரியும். இந்த ஒரு ரெண்டு ஏரியன் பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸில் மேட்சே ஆக மாட்டாங்க, பட் இந்த ஒரு பவர்ஸில் வந்து ரெண்டு ஏரியனுமே மேட்ச் ஆகிறாங்க. ஸோ இந்த ஒரு மேக்னசோனாலையும் பார்த்தீங்கன்னா அந்த மேக்னெட்டிக் பவர் இருக்குது, அதே மாதிரி நம்ம லோட் ஸ்டாருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேக்னெட்டிக் பவர் இருக்குது. ரெண்டு பேராலையுமே எந்த ஒரு ஸ்டீல் இந்த மாதிரி பொருள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட மேக்னெட்டிக் பவரை வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அதனால தான் இவங்கள நம்பர் செவனில் வச்சுருக்கோம். இப்போ நம்பர் சிக்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டன் ஃபேன். ஸோ இந்த ஒரு போக்கிமான் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஒரு போக்கிமான் வந்து ஒரு மேலே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு போக்கிமான் தான். ஸோ இந்த போக்கிமானை பார்க்குறதுக்கு உங்களுக்கு எலிஃபண்ட் மாதிரியே இருக்கும். இந்த ஒரு போக்கிமான் பார்த்தீங்கன்னா எலிஃபண்ட் மாதிரி தான் இருக்கும், ஆனால் இதை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். பட் இந்த போக்கிமானை பற்றி தெரிஞ்சிருந்ததுன்னா இதோட பவர்ஸை பற்றி பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இப்போ எந்த ஏலியனை நான் சொல்ல போகிறேன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நான் எந்த ஏலியனை சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கேனன் போல்ட். நம்மளோட கேனன் போல்ட்டுக்கும் இந்த ஒரு போக்கிமானுக்கும் என்ன ப்ரோ சம்பந்தம் இருக்குன்னு நீங்கள் கேட்பீங்க, பட் இருக்குது. என்னென்னா இந்த ஒரு இந்த டான் ஃபேன் அப்படிங்கிற இந்த ஒரு போக்கிமானாலும் பார்த்தீங்கன்னா நம்ம கேனன் போல்ட் மாதிரியே ரோல் பண்ண முடியும், அதாவது ஸ்பியர் ஃபார்மில் ஃபார்ம் ஆகி அட்டாக் பண்ண முடியல. நம்மளோட கேன் போல்ட் எப்படி அட்டாக் பண்ணுவார் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் ஷேப்பாக மாறி அப்படியே அட்டாக் பண்ணுவார் தெரியுமா? ஸோ அந்த மாதிரியும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டன் ஃபேனால் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு பவர் தான் இந்த ரெண்டு பேருக்குமே ஒரு சிமிலரான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஒரு ரெண்டு ஏலியனுக்குமே பவர் தான் சிமிலராக இருக்குது. ஸோ நம்ம டான் ஃபேனுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரவுண்டாக போவார், அதே மாதிரி தான் நம்ம கேன் போல்ட்டும் இதே மாதிரி ரவுண்டாக ஷேப் மாதிரி கிரியேட் பண்ணி அப்போ அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இந்த ரெண்டு பேருக்குமே உள்ள சிமிலரான ஒரு விஷயம். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இதை நம்பர் சிக்ஸில் வச்சுருக்கோம். இப்போ நம்பர் ஃபைவ்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வீசிங். ஸோ இந்த ஒரு போக்கிமானை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த ஒரு போக்கிமானை வந்து எல்லாருமே பார்த்துருக்கோம். இந்த ஒரு போக்கிமான் வந்து ஃபேமஸாக இருக்கோ இல்லையோ பட் இந்த ஒரு போக்கிமானை உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஒரு போக்கிமான் பார்த்தீங்கன்னா யார் மாதிரி இருக்குன்னு நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம கட்ரூட். எஸ் நம்ம கட்ரூட் மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு போக்கிமான் இருக்குது. ஸோ இந்த ஒரு போக்கிமானுக்கும் கட்ரூட்டுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பவர்ஸ் தான் கைஸ். ஸோ இந்த அப்பியரன்ஸ்லாம் பார்க்காதீங்க, இதனால் பார்த்தீங்கன்னா பவர்ஸ் வந்து பாருங்கள். ஸோ இந்த ஒரு கட்ரூட்டால் பார்த்தீங்கன்னா நம்ம கட்ரூட்டை பற்றி நமக்கு
நமக்கு தெரியாதா, நம்ம கட்ரூட் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு கேஸை வச்சு அட்டாக் பண்ணுவாரா. ஸோ அதே மாதிரி தான் நம்மளோட வீசிங்கும் அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு கேஸை வச்சு தான் அட்டாக் பண்ணுவார். ஸோ இந்த ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா பவர் வந்து சிமிலராக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த ரெண்டு பேரையும் நம்பர் ஃபைவ்ல வச்சிருக்கோம். இப்போ நம்பர் ஃபோரில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மிமிக்யூ. ஸோ இந்த ஒரு போகிமான் பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்ட்ரியான ஒரு போகிமான். ஸோ மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லும் போதே உங்களுக்கு யாருன்னு தெரிஞ்சிருக்கும், வேறு யாரும் கிடையாது, நம்மளோட டாபிக் தான். எஸ் நம்ம போக்கிமான்லேயே நமக்கு மிமிக்யூ எப்படி ஒரு மிஸ்ட்ரியான ஒரு போக்கிமானோ அதே மாதிரி ஏலியன்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளோட டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்ட்ரியான ஒரு ஏலியன். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஒரு ரெண்டு ஏலியனுக்குமே பவர்ஸ் வந்து எதுவுமே சிமிலராக இல்லை, அதே மாதிரி அப்பியன்ஸுமே எதுவுமே சிமிலராக இல்லை. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயந்தான் சிமிலராக இருக்குது, ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரியாக தான் இருப்பாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரையும் நம்பர் ஃபோரில் வச்சிருக்கோம். இப்போ நம்பர் த்ரீல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டஸ்க் நோர். ஸோ டஸ்க் நோர் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு போக்கிமான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோஸ்ட் டைப் போக்கிமான். ஸோ இந்த ஒரு போக்கிமான் வந்து ஒரு கோஸ்ட் டைப் போக்கிமான். ஸோ கோஸ்ட்னு சொல்லும் போதே இவங்க எல்லாருக்குமே யாருன்னு தெரிஞ்சிருக்கும், வேற யாரும் கிடையாது, நம்மளோட கோஸ்ட் ஃப்ரீக் தான். ஸோ இந்த ரெண்டு பேர்கிட்ட பவர்ஸ் வந்து எப்படி சிமிலராக இருக்குது அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சாலும் இந்த ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு கோஸ்ட் டைப் தான். ஸோ இந்த ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ் வந்து சிமிலராக இருக்காது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இன்னொரு போக்கிமான் இருக்கு, ஸோ டார்க் ரைனு. ஸோ இந்த ஒரு போக்கிமான் ட்ரில்லிங் பவர் இருக்கு, அவர் கையும் பார்த்தீங்கன்னா ட்ரில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பேருக்குமே இந்த ஒரு விஷயம் சிமிலராக இருக்கிறதுனால தான் இந்த ஒரு ரெண்டு பேரையும் நம்பர் டூவில் வச்சிருக்கோம். இப்போ நம்பர் டாப் ஒன்ல யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா மேட்சம். ஸோ இந்த ஒரு போக்கிமான் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் சஸ்பென்ஸ்லாம் வைக்க விரும்பலை. ஸோ இது யாருன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஒரு மேட்சப் அப்படிங்கிற இந்த ஒரு போக்கிமானை பாருங்கள், இந்த போக்கிமானுக்கு ஃபோர் ஹேண்ட் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் போதே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நம்மளோட ஃபோர் ஆர்ம்ஸ் தான். எஸ் நம்ம ஃபோர் ஆர்ம்ஸ் தான் பார்த்தீங்கன்னா மேட்சப் மாதிரியே இருக்குது. ஸோ இது வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது கைஸ், ஒரு நல்லா பார்த்துக்கோங்க. முகம் தான் மேட்ச் ஆகலை, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த பாடியிலேருந்து எல்லாமே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. ஸோ நம்மளோட சிமிலராக தான் இருக்குது, ரெண்டுமே பார்க்கறதுக்கு சிமிலராக தான் இருக்குது. முகத்தை தவிர பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே பார்க்கறதுக்கு சிமிலராக தான் இருப்பாங்க. பவர்ஸ்லேருந்து எல்லாமே சிமிலராக தான் இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இவங்கள நம்பர் ஒனில் வச்சுருக்கோம். ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் போட்டு அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி வேற என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சே வீடியோ, பை ஃப்ரெண்ட்ஸ்.